பருவதமலைக்கு போறீங்க அப்படின்னா ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு கடலாடி வழி போகலாம், அப்படி இல்லைன்னா தென்மதி மங்கலம் வழியும் போகலாம். கடலாடி பாதை முழுக்க முழுக்க மலைப்பாதை. தென்மதி மங்கலம்ன்றது சிமெண்ட் ரோடும் 1300 படிகளும் கொண்டது. நீங்க இந்த ரெண்டு பாதையில எந்த பாதை தேர்ந்தெடுத்திருந்தாலும் இது ஒரு மைய புள்ளியில ஜாயின் ஆகுது. அங்க இருந்துதான் கடப்பாரமலை ஸ்டார்ட் ஆகுது. கடப்பாரமலை ஸ்டார்ட் ஆற பாயிண்ட்ல ரெண்டு வழி உண்டு, ஒன்னு ஏறி போறதுக்கும் இன்னொன்னு இறங்கி வர்றதுக்கும். சோ நீங்க ஏறி போற வழிய யூஸ் பண்ணுங்க போகும்போது. கடப்பாறைப்பாறை தாண்டினதும் கோயிலுக்கு போய் சேர்றதுக்கு ரெண்டு வழி உண்டு. ஒன்னு சிமெண்ட் படிகளும் கம்பியால செஞ்ச ஏணி படிகளும் இருக்கு. பாத்து பாத்து பயப்படாம. இன்னொரு பாதை ரெண்டு கல்லுக்கு இடையில ரொம்ப குட்டி குட்டியா படி இருக்கும், அது ஒரு பாதை. இது கோயிலுக்கு போறதுக்கான பாதை. மலைக்கு போறவங்க எடுத்துட்டு போக வேண்டிய விஷயம் வந்து மெயினா தண்ணி பாட்டில். குறைஞ்சது 2 லிருந்து 3 லிட்டர் தண்ணியாவது கொண்டு போகணும். கடலாடி வழி போறவங்க கீழே பார்க்கிங் லாட்லயே ஒரு பைப் இருக்கு. சோ நீங்க தண்ணி ஃபில் பண்ணிக்கணும்னா அங்க ஃபில் பண்ணிக்கலாம். மேல போக போக உங்களுக்கு கடைகள் நிறைய இருக்கு. மோரு, கூழு, தண்ணி பாட்டில், சோடா, பஜ்ஜி, நிறைய விஷயங்கள் அங்க கிடைக்குது. பிடிச்சதை வாங்கி சாப்பிடுங்க. ஆனா ரிட்டர்ன் வர்றப்போ குப்பைகளை வந்து மலையிலே போட்டுட்டு வந்துடாம முடிஞ்ச அளவு கீழே கொண்டு வந்து சேருங்க. அதே போல கடலாடி பாதவழி போறவங்களுக்கு அங்கங்க நன்னாரி செடியும் இருந்தது. சோ நாங்க கொஞ்சம் எடுத்து எங்க பாட்டில போட்டு கொண்டு போனோம். மேல போய் குடிக்கிறப்போ அது அவ்வளவு அருமையா இருந்தது. பருவதமலைக்கு போறதுனா ஜூன் ஜூலைக்கு அப்புறம் செப்டம்பர் அக்டோபருக்குள்ள போனீங்க அப்படின்னா பிளசண்டா இருக்கு, ஃபுல்லா கிரீனியா இருக்கு, நிறைய பறவைகள், பட்டாம்பூச்சி, அவ்வளோ அழகா இருந்தது. ஃபுல்லா மரம் இருக்கிறனால வெயிலோட தாக்கம் இல்லாம மேல வரைக்கும் போக முடியுது. கடப்பார மலையில கூட மரங்கள் இருக்கு அங்கங்க. அதனால நீங்க மத்தியானம் ஏறினா கூட வெயிலோட தாக்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். உச்சி மலை அதாவது அந்த கோவில்ல மட்டும்தான் மரங்களோ நிழலோ எதுவுமே இல்லாம இருக்கு. முடிஞ்ச அளவு சம்மர் சீசன் போறது தவிர்த்துக்கலாம். தட் இஸ் மேட்டவெட்டு மலை. அந்த மலைக்கும் நான் போயிருக்கேன்.